ஹாய் ஹலோ நண்பா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாங்க நம்ம சேனலில் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குள்ள அஃபிஷியல் கீஸும் அதோட அப்டேட்ஸும் கொடுக்குறோம் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்துடக்கூடிய ரெக்குவயர்மெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா மதுரை டிவிஷன்லேருந்து வந்திருக்கு ஸோ என்ன போஸ்டிங்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா டயர் மேனு அதாவது ஸ்கில்டு ஆர்டிஷன் அப்புறம் ஸ்மித்து ஸ்கில் டாட்டிஷன் அப்புறம் ட்ரைவர் அப்படின்னு எடுக்கிறாங்க டிரைவருக்கான ஒரு விஷயம் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் ஃபஸ்ட் இந்த ட்ரையர் மேனுக்கும் ஸ்மித்துக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா அப்ளிகேஷன்ஸ் வந்து மேனேஜர் போஸ்டல் மெயில் மோட்டார் சர்வீஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்புகிற மாதிரி சொல்லியிருக்காங்க டீட்டெயிலான அட்ரஸ் கீழேயும் இருக்குது ஸோ அதையும் காட்டுறேன் உங்களுக்கு என்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிசீவ் ஆகணும் அப்படின்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட் இல்லைனா ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அவங்களுக்கு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ யாரும் முப்பதாந்தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க கொஞ்சம் சீக்கிரம் அட்வான்ஸாகவே நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க அப்போ தான் அங்கே போய் ரீச் ஆகும் அப்புறம் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க அப்புறமா ஏஜ் வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரெண்டுமே அண்டர் சர்ட் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ரெண்டுலேயுமே ஒரு ஒரு வேகன்சி இருக்குது ரெண்டுலேயுமே பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அண்டர் செட் கேட்டகரி அப்படிங்கிறதுனால எந்த கம்யூனிட்டிக்குமே உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கிடையாது ஸோ எல்லாருக்குமே இதே ஏஜ் தான் எந்த கம்யூனிட்டிக்குமே இதே ஏஜ் தான் ஓகேவா அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் எக்ஸாம் ட்ரேட் டெஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஃபில் பண்ணி உங்கள் ஃபோட்டோ விட்டுற மாதிரி இருக்கும் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபர் தோஸ்ட்டாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா நீங்கள் ஃபார்ம் வந்து தமிழ்லையும் எழுதலாம் இங்கிலீஷ்லையும் எழுதலாம் ரெண்டில் எதுனாலும் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஃபார்ம் வந்து பிரிண்ட் எடுத்து நீங்கள் தமிழ் இல்லை இங்கிலீஷ் ரெண்டில் எதுனாலும் நீங்கள் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒட்டியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலே அது போக உங்களுக்கு ஃபீஸ் வந்து நூறுரூவா அது வந்து இந்தியன் போஸ்டில் ஆர்டரில் எடுக்கலாம் இல்லை அப்படின்னா யூசிஆரில் எடுக்கலாம் ஓகேவா இது எப்படி எடுக்கணும்னு தெரில அப்படின்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இதுக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன் நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க அவங்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகேவா அதுக்கப்புறமா இது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் அதே எக்ஸாம் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்காக நானூறுவா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அதுவே எஸ்சி எஸ்டி உமன் எம்ப்ளாய்ஸ் அவங்க எல்லாருமே ஃபீஸ் கட்டுறது தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்ல விட்டுருப்பேன் என்ன அப்படின்னா பிளாக் ஸ்மித்துக்கும் எட்டாம் கிளாஸ் படித்தா போதும் அதே நேரத்தில் ஒரு வருஷம் உங்களுக்கு அந்த ட்ரேடுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா முக்கியமானது என்ன அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ ஓட்டுறீங்க தெரியுமா அந்த ஃபோட்டோவில் செல்ஃப் அட்ரஸ்டட் மூலிமா ஃபோட்டோவிலையும் அந்த பேப்பர்லேயும் படுற மாதிரி சிக்னேச்சர் போடணும் ஓகேவா அதை வந்து நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப் அதாவது உங்கள் டென்த் சர்டிஃபிகேட் ஓகேவா அது அப்புறம் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டே வச்சுடலாம் அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸு அப்புறம் டிரைவிங் லைசன்ஸு இந்த மாதிரி கூட எல்லா சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வேண்டாம் ஜெராக்ஸ் எடுத்து அதை செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி அதை நீங்கள் ஃபார்மோட சேர்த்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்புறம் எதனால உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க கொடுத்துக்கூடிய ஃபார்மெட்டெலாம் நீங்கள் ஃபில் பண்ணலை அப்படின்னா ரிஜெக்ட் ஆகும் இல்லை அப்படின்னா இன்கம்ப்ளீட்டாக இருந்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகும் அப்புறம் சைன் பண்ணலை ஃபோட்டோகிராஃப் இல்லை அப்படின்னா ஃபீஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும் அப்புறம் அட்டஸ்டேஷன் காப்பீஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா அதையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணாமல் கொடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் ஏஜ் வந்து கரெக்டாக இருக்கணும் அவங்க சொன்ன ஏஜ் அதை விட கூடவே குறைவாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்புறமா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க கேட்டுக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு அவங்களுக்கு போச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் டாக்குமெண்ட் வந்து டேமேஜ் ஆயிருந்தது அப்படின்னாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் ஒரு வேகன்சிக்கு வந்து ஒன்றுக்கு மேலே நான் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணி விட்ருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அட்டாச்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்புறம் கீழே ஆறாவது பாயிண்ட்டில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அனுப்ப வேண்டாம் ஜெராக்ஸ் மட்டும் அனுப்பினா போதும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா அடுத்தது அப்ளிகேஷன் வந்து அவங்களுடைய ஸ்பீட் போஸ்ட்டு இல்லை அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் மட்டும் தான் நீங்கள் அனுப்பணும் வேறு நார்மல் போஸ்ட்லேயும் இல்லை நேராக போய் கொடுத்தாலும் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க ஏஜ் வந்து எந்த டேட்டுக்குள்ளே அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஏஜ் இருக்கணும் அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்குள்ளே அந்த அவங்க கேட்டிருக்கக்கூடிய பதினெட்டுலேருந்து முப்பது வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறமா அப்ளிகேஷன் கவர் மேலே வைப்பீங்கல்ல வெளியே என்வலப் கவர் அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்னு சொல்லிட்டு பிளாக் ஸ்மித்தான்னு சொல்லி எழுதிட்டு இன் மெயில் மோட்டார் சர்வீஸ் மதுரைன்னு சொல்லிட்டு அதில் எழுதணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறமா அட்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் மதுரைன்னு சொல்லிட்டு அந்த அட்ரெஸ்தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ அடுத்தது வந்து ட்ரைவிங்க்கு ட்ரைவருக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம்ல இப்போ அந்த டீட்டெயில்ஸ் பார்ப்போம் அதுவுமே உங்களுக்கு லாஸ்ட் டேட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் லாஸ்ட் டேட்டு இது வந்து ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஒன்று வந்து அண்டர்சர்ட் கேட்டகரிக்கும் இன்னொன்று வந்து எஸ்சி கேட்டகிரிக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் இதுக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதே எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு வயசு வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ சேலரியும் கொடுத்துருக்காங்க அப்புறமா கீழே பீரியட் ஆஃப் ப்ராபிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா ப்ராபிஷன் என்ன அப்படின்னா நின்னடத்தை காலம் ஓகேவா இந்த ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் வந்து எந்த தப்பும் பண்ணாமல் நல்ல பேர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் பண்ணுவாங்க சப்போஸ் அந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் ஏதாவது கெட்ட பேர் வாங்குனீங்க பிளாக் மார்க் வந்துச்சு அப்படின்னா உங்களை பெர்மனென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ ரெண்டு வருஷம் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்மென்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் கீழே ஏஜ் தான் ஆல்ரெடி கொடுத்து தான் கொடுத்துருக்காங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து டென்த்து பாஸ் ஓகேவா டென்த்து பாஸ் இருந்தால் போதும் அதுமாதிரி மேலே உள்ளதுக்கும் டென்த்து பாஸ் இருந்தால் போதும் டென்த்துலாம் எயித்து எயித் இருந்தாலே மேலே உள்ள டயர்மெண்ட் பிளாக் ஸ்மித் அப்ளை பண்ணலாம் டிரைவருக்கு வந்து டென்த்து பாஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க அதுபோக லைசன்ஸு லைட்டு ஹெவி ரெண்டுமே இருக்கணும் இல்லை அப்படின்னா ஹச்டிவி லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை வந்து நீங்கள் உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து அட் அதாவது கெசட்டில் சைன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா க்ரீனிங்கில் சைன் பண்ணுவாங்களோ அவங்கள்ட்ட சைன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுபோக நீங்கள் வந்து அவங்களுடைய செல்ஃப் சைனையும் கொடுக்கணும் செல்ஃப் அட்டஸ்ட்டும் பண்ணியிருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லைனை முக்கியமாக பார்த்துக்கோங்க அந்த டிங்கிற லைனில் ஓகேவா அடுத்தது கீழே வந்து மூணு வருஷம் நீங்கள் வந்து ஹோம் கார்டு அதெல்லாம் சிவில் வாலண்டியர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட்டு டிரைவிங் டெஸ்ட்டு எல்லாமே கனெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு தனியாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறதையும் சொன்ன சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி மேலே சொன்ன மாதிரி ரிலாக்ஸேஷன் எஸ்சிக்கு வந்து அஞ்சு வயசு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே அது அந்த நூறுரூவா ஃபீஸு எல்லாமே இது மாதிரி நான் உங்களுக்கு டயர் பிளாக் ஸ்மித்துக்கும் சொன்னோம்ல அந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஓகேவா கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அட்ரஸ்லேயுமே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்டாஃப் கார் டிரைவர் ஆடன்தி கிரேட் இன் மெயில் மோட்டார் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு அனுப்பணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க ஃபில் பண்ணி அனுப்புங்க அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்புங்க ஓகேவா அப்போ தான் உங்களுக்கு வந்து பண்ணிப்பாங்க யார் யாருக்கெலாம் இது எலிஜிபிள் இருக்கோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் அப்புறம் நியூஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறது மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வரிசையாக உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி